சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அவரு தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைத்துக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால் வந்து வேணுமனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகை வதந்தியை கிளப்பிட்டிருக்குது. இது வந்து கண்டிக்கத்தக்கது. சார், இந்த பரந்தூர் விமான நிலையம் பணி துரிதப்படுத்திட்டு இருக்காங்க, விவசாயிகள் பாதிப்பு எதிர்க்கு. அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை, அது ஒரு தீர்வு காணும். பிரச்சனை என்ன, என்னென்ன புரிந்து வைக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும். அதுதான் இந்த நிலைப்பு. சார், தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள்லாம் வந்து ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது. அதே மாதிரி இந்த வர வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை. மருந்து தட்டுப்பாடு குற்றச்சாட்டு இருக்கு, மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான் அதுதான் நாங்களும் சொல்கிறோம். நேற்றைக்கு கூட பாருங்க, ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி, கோயம்புத்தூரில் அங்கே வந்து ஒரு இல்லை 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 அதாவது பேர் தெரிய மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்ற விசாரணை சொல்லி அங்கே ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்ற வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயில் செய்தி பண்ணிட்டு. இப்படி தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட. நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டிக்காட்டேன், அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கி எதிர்கட்சி சொல்கின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்மறை கருத்துக்களை சொல்லுவோம். இன்றைக்கி வேணுமெண்டே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்கிறோம். நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறோம், அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்கிறோம். அந்த குறைபாடுகளை தீர்த்து விதம் அரசினுடைய கடமை. மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, மக்களுக்கு விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு அளிக்கிறாங்க, இப்படிலாம் குறைபாடுகள் இருக்குது, இதை நீங்கள் வெளியே தெரிவிக்கணும், இதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம், ஊடகத்தின் வாயிலாக பேசுகிறோம். இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்யணும். சார், உடல்களுக்கும் நன்றி, வணக்கம்.